உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவால் தூங்கா நகரம் தற்பொழுது விழா கோலம் பூண்டிருக்கிறது. இந்நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு தற்பொழுது தேரை வடம்பிடித்து இழுத்து வருகிறார்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டம் தொடங்கி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய தேரில் பிரியாவிடை சமுதிரர் வலம் வந்து காட்சியளித்திருக்கிறார். சிறிய தேரில் மீனாட்சியம்மன் தற்பொழுது தேரில் வலம் வந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் சித்திரை திருவிழாவால் தூங்கா நகரம் தற்பொழுது விழா கோலம் பூண்டிருக்கிறது. உள் மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்து தற்பொழுது மீனாட்சியம்மனை பக்தர்கள் தரிசித்து வருகிறார்கள். உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டம் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை மூன்று மாவடியில் கள்ளழகருக்கு எதிர் சேவையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறை ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரம் என்ன? மதுரையில் நடக்கின்ற மிகப்பெரிய திருவிழாக்களில் முக்கியமான திருவிழா இந்த சித்திரை திருவிழா. சித்திரை மாதங்களில் நடைபெறுகின்ற மீனாட்சியம்மன் கோவிலுடைய திருவிழாவும் அதே போன்று அழகர் கோயிலில் இருந்து வரக்கூடிய அந்த கள்ளழகர் நிகழ்வு என்பது மிகவும் முத்தாய்ப்பான ஒரு திருவிழாவாக இருக்கும். மீனாட்சியம்மன் கோவிலை பொறுத்தளவு கடந்த 5ஆம் தேதி இந்த திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து நடைபெற்றது. பட்டாபிஷேகம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடந்தன. பல்வேறு வாகனங்களில் தினமும் சுவாமி மதுரையில் இருக்கின்ற மாசி வீதி வழியாக சுற்றி வரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று நேற்று அந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நிகழ்வான மீனாட்சியம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த திருக்கல்யாண நிகழ்வை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வந்திருந்தார்கள். இதை தவிர கோவிலுக்கு வெளியேவும் பல லட்சக்கணக்கான மக்கள்களில் நேற்று இந்த தரிசனத்துக்கு வந்திருந்தார்கள். ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்த நிகழ்வுகள் முழுமையாக நடைபெறுகிறது. காரணத்தினால் இந்த தரிசனங்களை பார்ப்பதற்காக பொதுமக்களிடையே வழக்கத்தை விட கூடுதலான வரக்கூடிய பொதுமக்களை பார்க்க முடிந்தது. அதே போன்று மீனாட்சியம்மன் திருக்கோவில் திருமணம் நேற்று நடைபெற்று இன்று தேரோட்டம் இன்று காலை துவங்கி அதே மாசி வீதி வழியாக நடைபெற்று வருகிறது. மீனாட்சியம்மன் ஒரு தேரிலும் சுந்தரேஸ்வரர் ஒரு தேரிலும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இதனை லட்சக்கணக்கான தற்போது கண்டுகளித்து வருகிறார்கள். இந்த நிகழ்வு ஆற்றின் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வைகை ஆற்றின் மற்றொரு பகுதியாக இருக்கின்ற கள்ளழகருடைய சித்திரை திருவிழான முக்கிய நிகழ்வுகளும் துவங்கியிருக்கின்றன. கடந்த 12ஆம் தேதி கள்ளழகர் அழகர் கோவிலில் இந்த நிகழ்வுகள் துவங்கியது. 12ஆம் நிகழ்வு நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மாலை கள்ளழகர் அழகர் கோவிலிலிருந்து வைகை ஆற்றில் இறங்குவதற்காக நேற்று மாலை அங்கிருந்து புறப்பட்டார். வழக்கமாக இந்த நிகழ்வுகள் பெரிய அளவில் கூடிய வரமாட்டார்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடும் போது நேற்று அதிக அளவில் கூட்டம் வந்திருந்தார்கள். கள்ளழகர் நேற்று அங்கிருந்து அதாவது அழகிலிருந்து மதுரை கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் நேற்று அங்கிருந்து கிளம்பினார். நேற்று இரவு முழுவதும் அங்கிருந்து வழிநடுக இருக்கின்ற பொய்கை கரைப்பட்டி அதே போன்றது முன்னிற்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் அவர் வரிசையாக வந்து பல ஊர்களுக்கு வந்து
வருமொழியில் இருக்கின்ற மண்டப படிகள் என்று சொல்லக்கூடிய பக்தர்களுடைய அந்த இடத்திற்கு வந்து அவர்கள் ஆட்சி வழங்கிவிட்டு தற்பொழுது இன்று காலை மதுரையினுடைய எல்லைக்கு வந்தடைந்திருக்கிறார். வழக்கமாக ஐதீகமாக மதுரை உள்ளே நுழையும் போது மதுரையினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய மூன்று மாவடி பகுதியில் உள்ளே வரக்கூடிய அழக எதிர்கொண்டு அழைக்கின்ற எதிர் சேவை என்கின்ற நடைபெறும். அதாவது இங்கிருக்கின்ற பக்தர்கள் மதுரைக்கு வருகின்ற கள்ளழகரை வருக வருக என்று அழைக்கின்ற இந்த நிகழ்வை தான் எதிர் சேவை என்று அழைக்கிறார்கள். அப்பொழுது கைகளில் தங்களுடைய சர்க்கரை தீபங்களை ஏந்தி கள்ளழகருக்கு தங்களுடைய நேர்த்தி கடனாக அவர்களை வரவேற்கும் விதமாக பலர் மூன்று மாவடி பகுதியில் கூடியிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்று முத்தமிட கள்ளழகர் தற்பொழுது மதுரையினுடைய எல்லைக்கு வந்து மதுரைக்கு உள்ளே பயணிக்க தொடங்கி இருக்கிறார். மதுரையில் இருக்கின்ற மண்டப படிகளில் முழுவதுமாக அவர் இன்று பிரிவுகள் முழுவதுமாக சுற்றிவிட்டு இன்று மாலை கள்ளாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வந்து அங்கே வந்து இறக்கி வைக்கப்படுவார். அதனைத் தொடர்ந்து பூஜை தீபங்கள் தீபாரதனை எல்லாம் அங்கு நடைபெற்று நாளை அதிகாலை 2 மணி கள்ளாகுளம் பெருமாள் கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தின் கிழந்து மதுரை வைகை ஆற்றில் இறங்குகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. காலை 5:50 to 6:20 தங்க குதிரையில் கள்ளழகர் வழியாற்றில் இறங்குவார். அப்பொழுது அவரை எதிர்கொண்டு அழைக்கும் விதமாக தெற்கு வாசலை சேர்ந்த தெற்கு பெருமாள் வெள்ளிக்குரியில் வந்து அவரை அழைத்துச் செல்வார். தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெறுகின்றன. அழகர் கோவிலுடைய முக்கிய திருவிழான தற்போது எதிர் சேவை நடந்து முடிந்திருக்கிறது. அழகர் மதுரை மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார். உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது கலந்து கொண்டு தரிசித்து வருகிறார்கள். இந்நிலையில் பெரிய தேரில் பிரியாவுடைய சமேதரர் வலம் வந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். சிறிய தேரில் மீனாட்சி அம்மன் வலம் வந்து தற்பொழுது பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் சித்திரை திருவிழாவால் தூங்கா நகரம் தற்பொழுது விழா கோலப்பூண்டிருக்கிறது. நேற்று சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சியம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்பொழுது உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்பொழுது தேரோட்டம் நடைபெற்று வருவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது சுவாமியை தரிசித்து வருகிறார்கள். பெரிய தேரில் பிரியாவுடைய சமேதரர் வலம் வந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். சிறிய தேரில் மீனாட்சியம்மன் தற்பொழுது பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு படையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மூன்று மாவடியில் கள்ளழகருக்கு எதிர் சேவையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தற்பொழுது கள்ளழகரை எதிர் சேவைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.